பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரினாலே ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளின் வேளையிலே நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கென்று கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் வேளையிலே நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், வாசிக்க கேட்க இருக்கிற திருமுறை பகுதி, நாங்கள் சிந்திக்க இருக்கிற நம்முடைய கனமான வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் நாங்கள் ஏறெடுக்க இருக்கிற சிறப்பு மன்றாட்டுகள், என் ஆண்டவர் எல்லாவற்றையும் நுகர்ந்து இந்த வழிபாட்டை நீர் பொருளுள்ள வகையிலே நாங்கள் அனுசரிக்கவும், ஆவியானவர் எல்லா வகையிலும் எங்களை கனப்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டு வேளையில் கர்த்தருடைய பிரசன்னத்தை முழுமையாக நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து எங்களை கனப்படுத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கும் வண்ணமாக துவக்க பாடலாக பாமாலையை நாம் பாடுவோம். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தேரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்து எழும்பியவரே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி
கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் உம்முடைய மகள் என்று சொல்லப்படுவதற்கு நாங்கள் பாத்திரர் அல்லர். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனந்திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிறாமல் எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் ஒழுங்க அர்ப்பணியிட்டு இருந்த இடங்களிலே மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம், இணைந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல் நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளையே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுத்துகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நோத்தம் எங்களுக்கு கிருபை செய்திருளோம். ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்திருளுவாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாள் தியானத்திற்கு வாசிக்க தெரிந்து கொண்ட சத்தியவசனம் எசேக்கியேல் 33 அதிகாரம் 1-9 வசனங்கள். எசேக்கியேல் 33 அதிகாரம் 1-9 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோட சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல்
பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரிலே சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக்கொள்வான். காவல்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களின் யாதொருவனை வாரிக்கொள்கிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி காவல்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினால் வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவாய் என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்மாவை தப்புவிப்பாய் என்பதே. ஆமேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 15-19 முடிய. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 15-19 முடிய. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவு வயதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும்போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இவ்விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவருக்கு புகழ் சேர்க்க மன்னமாக கிறிஸ்துவ கீர்த்தனையிலே 167 கீர்த்தனையை நாம் பாடுவோம். நம்பி வந்தேன் நான் மேசியார், நான் நம்பி வந்தேன் என்ற பாடலை ஆண்டவருக்கு மகிமையாக நாம் பாடுவோம்.
தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வழிபாட்டு வேளையிலே உம்முடைய வார்த்தைகளை இந்த வாரத்திலே நாங்கள் சிந்திப்பதற்கு, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளின் வழியாக ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இன்னும் கூடுதலாய் உம்முடைய திருமறையின் வெளிச்சத்தை அறிந்து கொள்வதற்கும், உணர்வுள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றி பலப்படுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், சத்தியம் உள்ளதை நாங்கள் சிந்திக்கும் போது ஆவியானவர் எங்களை மறைத்து நீர் வெளிப்படவும், உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உணர்த்துகிற காரியத்தை அறிந்து கொள்ள கிருபையருளும் ஆறு. இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமான தூய யோவானால இறை குடும்பத்தாரே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே எனது அன்பான ஸ்தோத்திரத்தை, வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த வழிபாட்டிலே ஆண்களைக்கு சங்கத்தின் மூலமாய் திருமறை பகுதிகளை வாசிக்கவும், சிறப்பு மன்றாட்டை ஏறெடுக்கவும் ஆண்டவர் இந்த நாளிலே ஆண்கள் ஐக்கிய சங்கத்தாரை சிறப்பாய் கர்த்தர் பயன்படுத்துவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். குறிப்பாக இந்த வாரத்தில் அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவாக்கத்திற்கான மாற்றுருவாக்கம் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆர்டைன் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம் என்கின்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கேட்ட திருமறை பகுதிகளை ஆதாரமாக கொண்டு சிந்திக்கும் முன்பதாக, வாட்டிக்கானிலே வழிபாட்டு மனையிலே அருளுரை ஆற்றிய போப் பிரான்சிஸ் அவர்கள், அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு வேலையோ ஒரு வேலைக்கான ஒப்பந்தமோ அல்ல, அது மாறாக கடவுளுடைய அருட்கொடை என்று சொன்னார். அருட்பொழிவு பெற்றவர்கள் கிறிஸ்துவினுடைய தொடர் திருப்பணிக்கான அருட்கொடையை பெற்றுள்ளார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பணியையும் வாழ்வியலையும் மையப்படுத்திய அருட்பொழிவு திருப்பணி அமைந்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பொதுவாக திருச்சபை வாழ்விலே அருட்பொழிவு என்பது திருச்சபைக்கு அடிப்படையானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நமது ஆண்டவர் இயேசு தனது ஊழிய காலத்தினுடைய துவக்க நாட்களிலே 12 சீடர்களிலே அழைத்து அப்போஸ்தலராக நியமித்தார் என்று லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 6:12-16 நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலராக ஆண்டவராலே அழைக்கப்பட்டு தம்முடைய பிள்ளைகள் நியமிக்கப்பட்டார்கள் என்று நாம் காண முடிகிறது. யூதாசுக்கு பின்னர் மத்தியாவை அந்த இடத்திற்கு பரிசுத்தாவின் துணையோடு கூட அவர்கள் நிறுவினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தெரிவு செய்தல், இத்திருப்பணிக்கான பயிற்றுவித்து பிரத்யேகப்படுத்துதல், அனைவருடைய முன்னிலையில் அவர் தம் அழைப்பை உறுதிப்படுத்தி அருட்பொழிவு பெறுதல், இன்று வரை திருச்சபையினுடைய வாழ்வினுடைய அடிப்படை தன்மையாகவே இந்த அருட்பொழிவினுடைய அம்சங்கள் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. பொதுவாக இறைப்பணிக்கான அழைப்பு என்பது தனிப்பட்டவர்களுக்கு அது அருளப்பட்டிருந்தாலும், திருச்சபை அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உறுதிப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. திருச்சபையினுடைய பணிக்காக உழைப்பதற்காகவும், அதோடு கூட அருட்பணிவை திருப்பணியை மையமாக வைத்து இந்த உண்மைகளுக்கு உள்ளடங்கிய ஒன்றாக அருட்பொழிவு பணிகள் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. நாம் வாசிக்கேட்ட திருமறை பகுதி எசேக்கியேல் 33:7 நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன், ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த அருளுரைக்கு அது முன்னெடுப்பாக இந்த திருமறை வார்த்தை அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராகவும் போதகருமாக விளங்கினார் என்பதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் அவருடைய போதக முறை அதிகாரமுடையதாக, எச்சரிப்பு நிறைந்ததாக இருந்ததாக நாம் காணுகிறோம். ஏனென்றால்
நம் ஆண்டவர் தம்மண்டை வந்த தம்முடைய பிள்ளைகளின் மீது மனதுருகி அவர்களுடைய சரீர ஆன்மீக தேவைகளை கண்டறிந்து எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் பூர்த்தி செய்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் தன் ஜனங்களுக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு தன் ஜீவனையே தியாகமாக ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆண்டருடைய திருப்பணிகளை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசித்த இந்த திருமறை பகுதியை ஆதாரமாக கொண்டு மூன்று தலைப்புகளில் நாம் சிந்திக்க விழைகிறோம். முதலாவது, இந்த அருட்பொடிவு திருப்பணி என்பது ஒரு எச்சரிக்கின்ற பணி. எசேக்கியேல் 33:1-9 ஆண்டவர் தன்னுடைய இறைவாக்குறைப்போரையும் அருட்பொழிவு பெற்றவர்களையும் ஜனங்களுக்கு காவற்காரராக வைத்தேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஜனங்களுக்காக காவற்காரராக வைத்தேன். ஏனென்றால் அலங்கத்தின் மீது உள்ள காவற்காரர்கள் அலங்கத்துக்கு உள்ளே இருக்கின்ற மக்கள் அனைவரினுடைய உயிருக்கும் பொறுப்பாளிகளாக விளங்குகிறார்கள். தேசத்தின் மீது பட்டயம், போர் வருகின்ற காலகட்டங்களிலே காவற்காரர்கள் மக்களை எச்சரித்து பாதுகாக்க வேண்டிய அறிவுறுத்த வேண்டிய காரியங்கள் அவருடைய கடமையாக இருந்ததை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் தேசத்தினுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் தேசத்தினுடைய பொல்லாப்பு வரும்போது அவர்கள் சொல்ல வேண்டிய காரியம், துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று எச்சரிக்க வேண்டும் என்று எச்சரிப்பு பணியை இங்கே காவற்காரர் சொல்ல வேண்டும். அருட்பொழிவு திருப்பணியிலே இந்த எச்சரிப்பு என்கின்ற பணியானது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் தங்கள் அக்கிரமத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்தால்தான் பிழைப்பார்கள் என்று அங்கே ஏசையா எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 33:19 சொல்கிறது, நீங்கள் நியாயமும் நீதியும் செய்தால்தான் பிழைப்பீர்கள். ஆகவே இந்த அருட்பொழிவு திருப்பணியின் மூலம் முதல் குணாதிசயம் என்னவென்றால், மக்கள் பாவத்தினாலும் ஜனங்கள் அக்கிரமத்தினாலும் ஜனங்கள் துன்மார்க்கத்தினாலும் அழிந்து போகாதபடி அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த எச்சரிக்கை பணியை செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த காவற்காரருக்கு அல்லது அருட்பொழிவு திருப்பணியிலே அமைந்திருப்போருக்கு சொல்லப்படுகிற ஆலோசனையாக இந்த பகுதியிலே பார்க்கும். இரண்டாவது, இது ஒரு மெய்ப்பு பணி. நம் வாசி கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின நற்செய்தினுள் 21:15-19 நீங்கள் கூர்ந்து பார்ப்பீர்களானால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னை ஒரு மெய்ப்பனாக உருவகப்படுத்துகிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். இந்த 21 நம்முடைய ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் என்றால் மற்ற சீடர்கள் என்னை நேசிப்பதை விட நீ என்னை அதிகம் நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவிடத்தில் நேரடியாக கேட்பதை பார்க்கும். அப்பொழுது பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று முன்பே மார்க்கு 16:29 முன்பு ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்று சொன்ன பேதுரு இப்பொழுது 3 ஆண்டவரை மறுதலித்திருக்கிற ஒரு நிலையிலே சீஷர்களை மற்ற சீஷர்களை காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்பதை நாம் பார்க்கிறோம். இந்த செயலின் மூலமாய் ஆண்டவர் சொல்ல விரும்புவது, பேதுரு எவ்வளவாய் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்ட முடியாத நிலையிலே பேதுரு இருந்தாலும் தான் தவறிவிட்டதை பேதுரு அறிந்தவராய் இருக்கிறார். ஆனால் தனது அன்பு பலவீனமானது என்பதை தெரியும் பேதுருவுக்கு. மற்ற சீஷர்களை காட்டிலும் நான் ஆண்டவரின் மீது அதிகமாக அன்பு வைக்கவில்லை என்பதும் பேதுருவுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் யாரும் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை, பேதுருவு மாத்திரம் ஆண்டவரை மறுதலித்தவர். ஆனால் தன் உள்ளத்தின் ஆழத்தில்
அதிகமாய் தன் ஆண்டவராகி இயேசுவை நேசித்தார். ஆகவேத்தான் இயேசு பேதுருனுடைய உள்ளத்தை அறிந்தவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆகவேத்தான் பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று தன்னுடைய உள்ளத்தின் வெளிப்பாட்டை அங்கே பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீ என்னை நேசிப்பது உண்மையானால் நீ இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் பேதுருனிடத்தில் விரும்புவதை நாம் பார்க்கிறோம். என் ஆடுகளை மேய்ப்பாயாக, இது முதல் உன் அன்பை எனக்கு கீழ்ப்படிவதின் மூலமாக நீ நிரூபித்து காட்டு. நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கும்படியாக நான் வந்தேன். என் ஆடுகளை உன் பொறுப்பிலே நான் ஒப்படைக்கிறேன். நீ அவைகளை மேய்ப்பாயாக, அவைகளை பச்சமாய் கவனித்துக்கொள், அவைகளுக்கு நீ முன்மாதிரியாய் இரு என்று உன் ஜீவனையும் அது அவைகளுக்காக கொடு என்ற கட்டளையையும் பேதுருவுக்கு ஆண்டவர் முன்வைப்பதாக பார்க்கிறோம். 1 பேதுரு 5:2-3 நாம் காண முடிகிறது. ஆகவே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு நன்கு அறிந்தவராக, அவைகளுடைய சத்தங்களை கேட்கிறவராக, அவைகளுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்கிறவராக இருப்பது போல போதகப் பணி அல்லது மேய்ப்பு பணியில் போதகருடைய பணி ஆடுகளை நன்கு அறிந்தவராக, அவைகளுடைய சத்தத்தை கேட்கிறவராக, அவைகளுடைய தேவையை அறிந்து பூர்த்தி செய்கிறவராக மெய்ப்பு பணியில் ஈடுபடுகிறவர்கள் விளங்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இத்தகைய மெய்ப்பு பணியைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பேதுருனுடைய கரங்களிலே ஒப்படைப்பதை நாம் காண முடிகிறது. 3வதாக முன்மாதிரியான பணி. 1 தீமோத்தேயு 3:11-11 சபையினுடைய கண்காணிப்பு பணி மேன்மையான பணி என்பது இங்கே தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் சொல்கின்ற ஆலோசனைகளை இந்த பகுதியிலே நாம் காண முடிகிறது. பணியாளர் என்பவர் அல்லது கண்காணி என்பவர் அறிவு தெளிவுள்ளவராக, கட்டுப்பாடு நிறைந்தவராக, விருந்தோம்பல் செய்கிறவராக, கற்பிக்கின்ற ஆற்றல் உடையவராக இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு ஒரு தெளிவான உபதேசத்தை, போதனையை, அறிவுரையை இந்த பகுதியிலே சொல்லுகின்றார். யாரெல்லாம் திருத்தொண்டு ஆற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்துகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்புகிற பணியை செய்கிறவர்கள். ஏனென்றால் இவர்களை ஆண்டவராக இயேசு ஏற்படுத்தினார் என்பதை பவுலடிகளார் எபேசியர் 4:11-13 தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் யாரும் இந்த மதிப்பிற்குரிய பணியை தாமாக தெரிந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே இந்த அழைப்பை பெறுகிறோம் என்பதை உணர வேண்டும். எபிரேயர் 5:4 நாம் காண முடிகிறது. பவுலடிகளார் போதக பணியை குறித்து தொடர்ந்து சொல்லும்போது, நீங்கள் எடுத்துக்காட்டான மக்கள், முன்மாதிரியான வாழ்வை உடையவர்கள், அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் குறிப்பிடுவதை இந்த திருமறை பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த குருத்துவ பணி அல்லது இந்த அருட்பொழிவு பணியை செய்கின்றவர்கள் சண்டை பண்ணாதவராக, குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவராக, நற்சாட்சி பெற்றவராக, நல்லொழுக்கம் உள்ளவராக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு இந்த முன்னெடுப்பினை, இந்த ஆசீர்வாதத்தினை, இந்த ஆலோசனையை, அறிவுறுத்துதலை சொல்வதாக பார்க்கும். இன்றைக்கு இந்த ஊழியத்தை சிறப்பாய் நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் தங்கள் நிலையை அதிகமாய் உணர்ந்து கொள்ள அவசியமான ஒன்றாக இந்த பகுதி அமைந்திருப்பதை பார்க்கும். பொதுவாக 1000 அருட்பொழிவு ஆராதனையில் 1000 அங்கிக்கு மேலாக அமைகின்ற ஸ்டோல் கொடுக்கும் போதும் சரி, 1000 அருட்பொழிவு வழிபாட்டிலே மெய்ப்பனை போல அவருக்கு கோலானது அங்கே அருளப்படுவதை பார்க்கிறோம். இப்படி 1000 அருளப்படுகிற ஸ்டோலும் அல்லது 1000 வழங்கப்படுகிற மெய்ப்பனின் கோலும்
இறை மக்களை மேற்கொள்ள வேண்டிய மேய்ப்பனுடைய கரிசனைக்கான அடையாள சின்னங்களாக இவை இரண்டும் அமைந்திருப்பதை நாம் காண முடிகிறது. அன்பிற்குரியோரே, இன்றைக்கு இந்த அருட்பொழிவு திருப்பணி மாற்றுருவத்திற்கான மாற்றுருவாக்கமாய் அமைந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இறை மக்களாக இந்த ஆயர் அருட்பொழிவிலே நீங்கள் எல்லாரும் அருட்பொழிவு பெற்றவருக்காக பாரத்தோடு ஜெபிக்கவும், அவர்களுக்காக அதிக கனத்தை தருகிறவர்களாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் யோவான் நற்செய்தி நூல் 10:11 நீங்கள் பார்ப்பீர்களானால் நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த அருட்பொழிவு திருப்பணியிலே ஈடுபட்டிருப்போ மந்தைக்கு மாதிரியாக மட்டுமல்ல, மந்தையை பாதுகாக்கிறவர்களாக, மந்தையினுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாக, மந்தையினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியில் அருட்பொழிவு திருப்பணி என்பது ஒரு எச்சரிக்கின்ற பணி, அது ஒரு மெய்ப்பு பணி, அது ஒரு முன்மாதிரியான பணி. ஆகவே இந்த பணியில் ஈடுபட்டிருப்போருக்காக உங்கள் ஜெபங்களிலே தாங்குங்கள், அவர்களை அதிகமாய் கனப்படுத்துங்கள், அவர்களை முன்மாதிரியான திருப்பணிக்காக ஊக்குவியுங்கள். அப்பொழுது ஆண்டவர் மெய்யாகவே இந்த திருப்பணியில் ஈடுபட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து தம்முடைய மக்களை கனப்படுத்துவாராக. ஆமேன். ஜெபம் செய்வோ. எங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த அருட்பொழிவு திருப்பணி காலத்தில் ஈடுபட்டிருக்கின்ற அத்தனை அடியார்களை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக என்னுடைய பேராயர், மற்றெல்லா ஆயர்மார்கள், டீக்கன்மார்கள், அருட்பொழிவு பெற்றிருக்கிற அத்தனை இறை மக்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளுக்குரிய காரியங்களை நாங்கள் வாசித்தபோது இது ஒரு எச்சரிக்கின்ற பணி, இது ஒரு மெய்ப்பு பணி, இது ஒரு முன்மாதிரியான பணியாக அமையன். நீர்தாமே இந்த அருட்பொழிவு பெற்றிருக்கிற அத்தனை பேரையும் இப்படிப்பட்ட மேன்மையினாலே நீர் நிரப்பி திருச்சபை மக்கள் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க, அவர்களை கனப்படுத்த நீர்தாமே திறந்த உள்ளத்தை தந்து எல்லாரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்குமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தொழினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வலமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோளோரையும் மறுத்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். அறிவிப்புகள்: நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. நமது திருச்சபையின் உறுப்பினர் திரு W. ஜார்ஜ் டேவிட் சுந்தரராஜ் ஐயா அவர்கள் 25/7/2020 சனிக்கிழமை கர்த்தரின் நித்திய மகிமைக்குள் பிரவேசித்தார்கள் என திருச்சபையினருக்கு அறிவிக்கிறோம். ஐயா அவர்களின் இழப்பால் துயருறும் குடும்பத்தினரும் திருச்சபையினரும் ஆறுதலடைய நமது ஆயரை அவர்கள் ஜெபத்தினை ஏறெடுப்பார்கள். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நேற்று தினத்திலே உமக்குள்ளாக நித்திரை அடைந்து திரு W. ஜார்ஜ் டேவிட் சுந்தரராஜ் ஐயாவை இழக்க கொடுத்திருக்கிற அருமை குடும்பத்தாருக்காக நான் வருகிறோம். அருமையான தகப்பனாரை இந்த உலகத்தில் நீர் வாழ செய்த நாட்களுக்காக நன்றி. இவ்வளோ பலவீனமான தருணங்களிலே குடும்பத்தார் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உம்முடைய சித்தத்தின்படி நீர் உம்முடைய மகனை உம்முடைய சன்னிதானத்தில் நீர் அழைத்து கொண்டீர். உலக பிரகாரமாய் துக்கத்தில் இருக்கின்ற குடும்பத்தின் மக்களை, குறிப்பாக உடைய துணைவியரை, அருமையான மகள்களை, ஆண்டவரே மருமகனை, பேரப்பிள்ளையை உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம்.
நீர்தாமே அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலை சமாதானத்தை ஆண்டவர் தந்து தொடர்ந்து இந்த நாட்களிலும் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் பெருகு கர்த்தர் உதவ முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். பூமியின் மீதங்குமுள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்னும் வசனத்தின்படி ஆசீர்வாதம் பெற திருச்சபையினரை வாழ்த்துகிறோம். இந்த வாரம் கர்த்தர் ஈவாய் அருளிய புதிய பிறந்த நாள் காணும் நம் திருச்சபையினரை கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சங்கீதம் 128:5 என்னும் வசனத்தின்படியும் இந்த வாரம் தங்கள் திருமண நாளை காணும் நம் திருச்சபையினரை நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6 என்னும் வசனத்தின்படியும் ஆசீர்வாதம் பெற திருச்சபையாய் வாழ்த்துகிறோம். ஆகஸ்ட் மாதம் புதிய மாதத்திற்கான ஆராதனை காலை 6:30 நமது ஆலய யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக கண்டு ஆசீர்வாதம் பெற அன்போடு அழைக்கிறோம். திருச்சபையினர் அறிந்த வண்ணம் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பின் ஊரடங்கு நாட்களில் கடந்த மார்ச் மாதம் 27 முதல் கடந்த வாரம் ஜூலை 19 வரை 25 ஆராதனைகளை நமது ஆலய யூடியூப் வாயிலாக ஒளிபரப்பிட கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக உழைத்த அனைவரையும் குறிப்பாக நமது ஆலய வாலிப பிள்ளைகளையும் கர்த்தரை பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக திருச்சபையின் சார்பாக நன்றி பாராட்டுகிறோம். தேவன் தாமே அவர்கள் திருப்பணிகளை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சிறப்பு ஜெபத்தினை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்தவராக உம்மிடத்தில் வருகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயை குறித்து ஆண்டவர் அறிவீர். ஒவ்வொரு வீட்டிலும் கலக்கத்திலும் திகையிலும் கஷ்டத்திலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள் என்பதை ஆண்டவர் அறிவீர். எங்களுக்கு சுகமே இல்லை. நாளுக்கு நாள் இது அதிகரித்து கொண்டே போகிறது. ஆண்டவரே, ஆட்களும் இறந்து கொண்டே போகிறார்கள். எங்களுடைய பலத்தினாலும் அல்ல, எங்களுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் இதை போக்க முடியும் என்பதை நம்பி உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே, என் ஜனங்கள் என் நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்களே ஆனால் நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன், நான் அந்த நாட்டிற்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்னீரே. இந்த வாக்குத்தத்தை நம்பி நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் இறங்கும். கல்லூரிகள் பாடசாலைகள் முடங்கப்பட்ட நிலையில் இருக்கின்றன. வேலை வாய்ப்புகள் குறைந்து போய் இருக்கிறது. மக்களின் துயரத்தை ஆண்டவர் அறிவீர். எங்களுடைய போராட்டம் மாம்சத்தோடையும் இரத்தத்தோடையும் அல்ல ஆண்டவரே, துறைத்தனங்களோடும் அந்தகார சக்திகளோடும் இருளின் அந்தகாலத்தோடும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிவோம். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று. இதை நம்பி நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும், அதை எடுத்துக்கொள்ளாதையும். தேற்றரவாளன் எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேற்றி ஆதரித்து தூக்கி சுமந்து தப்புவித்து நித்திய ஜீவ வழியில் நடத்த வேண்டுகிறோம். ஆண்டவரே, கிருபையாயிரங்கும், கிருபையாயிரங்கும். ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் தாமே எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், வேலி அடைத்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், நல்ல இவுகளை கொடும். இந்த கொரோனா நோய் எங்களை விட்டு அகன்று போக நீர் கிருபை புரிவான். ஆண்டவரே, நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் நன்மையும் எங்களை தாங்கட்டும், தொடரட்டும். நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தின் மக்களுக்காகவும் ஜெபம் செய்கிறோம். நாங்கள் செய்த குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் உம்முடைய சமூகத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாயிரும் மன்னியும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த ஒவ்வொரு தவறான காரியங்களை எங்களை விட்டு நீக்கும், எங்களை சுத்திகரியும், நித்திய ஜீவ வழியில் நடத்தும், பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, எல்லா துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிப்படி நமக்காக நியமிக்கப்பட்ட காவலாளிகளாகிய திருச்சபையின் பேராயர் அவர்களுக்காகவும் பேராய குடும்பத்திற்காகவும் ஆயர்மார்களுக்காகவும் அருளுரையாளர்களுக்காகவும் நாம் ஜபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் யாவரும் கண்களை மூடி உன்னதமான கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளை நல்ல காலை நேரத்தில் திருச்சபையாக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த திருச்சபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இதை ஒழுங்கான முறையிலே நடக்கும்படியாக நீர் கொடுத்திருக்கிற எங்கள் சென்னை பேராயத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காலாகாலமாக ஆண்டவரே, எங்களுடைய நலனுக்காக தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இந்த காலை நேரத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் எங்களுடைய பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாக அவரை ஆசீர்வதித்து எங்களுக்கு ஒரு நல்ல மெய்ப்பராக வைத்திருப்பதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஆவியின் நிறைவினாலே அவர் எங்களை நடத்தவும் எங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்லவும் சமுதாய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மை பிரதிபலிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் கொடுத்த ஆயர்மார்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்தெந்த திருச்சபையிலே அவர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் உண்மையாக உமக்கென்று பணி செய்து அந்த திருச்சபைகளிலே அந்த மக்களை ஆண்டவரே நல்வழியிலே நடத்தி சந்தோஷம் சமாதானம் குடும்பங்களிலே காணப்பட அவர்கள் ஒரு கருவியாக இருக்க கர்த்தரிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலத்தை தாரும், குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். முக்கியமாக இந்த நேரத்தில் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபைக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல ஆயருக்காக அவருடைய அன்பின் குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மகனை நீர் இன்னும் அதிகதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவரை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும்படியாகவும் எங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் திருச்சபையின் முழு குடும்பத்திற்கும் அவர் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்து ஆண்டவரே ஆசீர்வாத நன்மைகளை நாங்கள் ருசிக்க அவர் ஒரு வாய்க்காலாக அமைய கர்த்தரிடத்தில் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் திருச்சபையாக இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆயர்மார்கள் எல்லாரையும் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் அவருடைய குடும்பத்தை தொடரட்டும் ஆண்டவரே. நல்ல சுகமும் பலமும் குடும்பத்தில் காணப்படட்டும் ஆண்டவரே. அவர்கள் உம்முக்கு ஊழியம் செய்வதனாலே அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே செழித்து ஓங்கி வளர நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக எங்களுடைய ஆயரை உங்களுடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து அவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மனுக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு நல்ல சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற கர்த்தர் அவர் எந்த வீட்டிலெல்லாம் போய் கால் வைக்கிறாரோ அந்த இடத்துலலாம் ஆண்டவரே உம்முடைய தேவ மகிமை தேவ கிருபை அந்த இடத்துல அப்படியே இறங்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இன்பத்தோடு சுகத்தோடு வாழ அவர் ஒரு பெரிய ஊற்றாக அமைய கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்களுடைய திருச்சபையிலே உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, லே பிரீச்சர்ஸாக இருக்கிற எல்லா சகோதரனையும் சகோதரியும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை எடுத்து வல்லமையாக நீர் பயன்படுத்தணும் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபையினுடைய தூண்களாக அவர்கள் அமைய அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியாக அமைய கர்த்தர் அவர்களோடு இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய திருச்சபை உம்முடைய பார்வையில் ஒரு விசேஷித்த திருச்சபையாக இருப்பதனாலே ஆண்டவரே அவர்கள் எங்கெல்லாம் நின்று பிரசங்கிக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவி ஆவியானவருடைய வல்லமை அப்படி அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு போகணும் ஆண்டவரே. அநேகரை தேற்றுகிற வார்த்தைகளாக ஆண்டவரே, அநேகரை கண்டிக்கிற வார்த்தைகளாக
அது அமைய கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் திருச்சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா நல்வரங்களினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க கர்த்தருடைய வருகைக்கென்று ஆண்டவரே முழு திருச்சபையும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் கிருபை தரும்படியானால் ஜெபிக்கிறோம். அந்த ஆயத்தத்திற்கு இடைஞ்சலாக இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இந்த காலை நேரத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் தகர்த்து எறிந்து எல்லாரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயந்து அவள் வழிகளிலே நடக்கிறவர்களாக காணப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, 128வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே ஒரு கனி தருகிற குடும்பங்களாக அமைய கர்த்தரிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துக்குள்ளாக எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற மகிமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைக்கும் ஊற்றுமறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் வழிபாட்டிலும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த கிருபையின் வேலைக்காக நன்றி ஆண்டவர். தாமே இந்த வழிபாட்டினுடைய அத்தனை நிகழ்வுகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே இந்த நாட்களிலே நீர்தாமே அருட்பொழிவு பெற்றிருக்கிற அத்துணை உம்முடைய அடியார்களுக்காக, அவருடைய சிறப்பான திருப்பணிக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ச்சியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. பேராயிருக்காக, அவர் தம் குடும்பத்தாருக்காக, பணியாற்றுகிற அத்துணை ஆயர்மாருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக, டீக்கன்மாருக்காக, அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருட்பொழிவு திருப்பணியை நிறைவேற்றுகிற அத்தனை உடைய அடியார்களை கர்த்தர் தொடர்ந்து கனப்படுத்துவீராக. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலையின் பேரில் பற்றாது என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளை இந்த வருடத்திலே நீ சுகமாய் நடக்க செய்து அற்புதங்களினாலும் அதிசயத்தினாலும் உடைய பிள்ளைகள் ஆண்டுடைய மெய்யான அனுபவத்தை காண கிருபைத்தார். இந்த வாரத்திலே திருமண நாளை காணுகின்ற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார் என்ற வண்ணமாய் மெய்யாகவே குடும்ப வாழ்வில் இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் இன்னும் மேலானவற்றை காணவும் ஆண்டவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து நடத்தவும் நீதாமே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே ஆண்டவரே இந்த கொரோனா தொற்று காலத்தில் மீண்டுமாய் வருகிறோம் ஆண்டவர். தாமே இந்த நாட்களிலே தேசம் முழுவதும், உலகம் முழுவதும், நாங்கள் மாவட்டம் முழுவதும், நாங்கள் வசிக்கிற இந்த பட்டணம் முழுவதும் உம்முடைய கிருபையின் ஆளுகை இருந்து முழுவதுமாய் என் ஆண்டவர் உம்முடைய ஜனத்தை நீர் பாதுகாக்க நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக குழந்தைகளுக்காக, கருவுற்றிருக்கிற தாய்மாருக்காக, மாணவ மாணவியருக்காக, வாலிப தம்பி தங்கையருக்காக ஆண்டவரே, வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீ தாமே ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து தேவையோடு இருப்போர் ஆண்டவரே, தங்களுடைய தேவை நிமித்தமாய் கண்ணீரோடு நம்முடைய சமூகத்திலே மன்றாட்டி இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்துகிறோம். நீ தாமே பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழிநடத்துமாறு இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள ஆசீர்வாதத்திற்கு நம்மை தாழ்த்துவோம். அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய நிறைவான ஆசீர்வாதம், கர்த்தருடைய வருகை மட்டும், ஆண்டருடைய அன்பு மருளும் சமாதானமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமே.
ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.